ஊரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் நரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். புதுயுகத்தின் அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நற்பவி, பணத்தை ஈர்க்கும் கலை. வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம்னு வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில்தான் சரித்திரங்களும் சாதனைகளும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி உங்க எல்லாரையும் சாதனையாளர்களாக்கி மகிழ்விக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருகு நந்தி நாடி ஜோதிடர். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயத்த தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க நமக்காகவே வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் அம்மா. நற்பவி. வணக்கம்மா. நற்பவி, வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நற்பவி வாழ்க நற்பவி. நன்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். சொல்லுங்கம்மா. அம்மா, பொதுவாகவே எல்லாருக்குமே அழகான ஒரு கனவு இல்லம் கட்டணுங்கிற ஆசை இருக்கும்மா. ஒரு வீடு கட்டினா இன்னொரு ஒரு வீடு கட்டலாமே, அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி சொத்தை மீது ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாமா. எங்க எல்லாருக்கும் நிறைய சொத்தை ஈர்த்து தரக்கூடிய அந்த வாஸ்து பகுதி, அந்த சீக்ரெட்டை எங்களுக்கு சொல்லுங்கம்மா. நிச்சயமா. நம்ம வந்து இருப்பியல் சார்ந்த இந்த வாஸ்துல, ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படை விதிகளில் இந்த சொத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியை நம்ம சொல்கிறோம். அது வந்து ஆண்கள் மூலமாக சொத்து சேரணும் அந்த வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு சார்ந்த பகுதியும் அது கூட இணைச்சிக்கிறோம். அப்போ அந்த கிழக்கு தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியை நம்ம வந்து கிராவிட்டி கரெக்டாக செக் பண்ணி அமைச்சிக்கிட்டோம்னா, நிச்சயமாக இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இயற்கையாகவே உருவாக்கிக்க முடியும். அதனால அந்த மாதிரி அமைச்சிட்டா உடனே சொத்து வந்து சேராது. அந்த மாதிரி வீட்டை வந்து இந்த கிராவிட்டி செக் பண்ணி வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்துவை நம்ம சரி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து நம்ம சொத்தை வந்து சொத்தை நேர்மையான முறையில் சொத்து சம்பாதிக்கிறதுக்கும், சம்பாதிச்ச சொத்தை நிலைநிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த வாஸ்து பகுதிகள் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. இது போலவே பெண்கள் மூலமாக அந்த வீட்டுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா, வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதியும் தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியும் நம்ம வந்து சரியா வச்சுக்கும் போது குடும்ப கௌரவம் மேலங்கும், பணம் அந்த இடத்துல வந்து சிறப்பானதொரு, அதாவது ஒரு நீரோட்டம் போல வந்துட்டே இருக்கும், சரியான முறையில் வரும், நேர்மையான வழியில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கிடைக்கும். அப்போ அந்த நேர்மையான வழியில் சம்பாதிச்ச சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பும், வீண் விரைய செலவுகள் ஆகாமையும், நல்ல வழியில் அந்த பணம் செலவாகும், அதை தானம் கொடுக்குறோங்கிற எண்ணம் மேம்படும். அப்போ அந்த தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரும்போது, நம்ம ஒன்று கொடுத்தா இந்த பிரபஞ்சம் நமக்கு 100 கொடுக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ நம்மக்கிட்ட அந்த மனநிலையில் மாற்றம் வரும்போது, நிச்சயமாக பொருள் சேர்க்கக்கூடிய, பொருளை ஈர்க்கக்கூடிய, பணத்தை ஈர்க்கக்கூடிய மேக்னட்டாக அந்த குடும்ப நபர்கள் மாறுவாங்க. அப்போ அந்த அதுவும் நிற்காத தடையில்லாத செல்வம் அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது நல்ல சேமிப்பாக மாறும், நல்ல உங்களுக்கு தானம் கொடுப்பீங்க, நல்ல உறவுகள் அந்த இடத்துல உங்களுக்கு தேடி வருவாங்க. இது போல எல்லா விஷயங்களையும் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நம்ம கொடுக்குற விஷயம் இந்த இருப்பியல் சார்ந்த வாஸ்து. இந்த வாஸ்துவை சரி பண்ணும்போது நிச்சயமாக இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நடக்கும். பிரமாதமான வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த இருப்பியல் வாஸ்து அமையும். நன்றி. வாழ்க நற்பவி. அம்மா, நீங்க சொல்றத கேட்கும் போதே நிச்சயமா நாங்க எல்லாருமே பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைய வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க மனசுக்குள்ள வருதுமா. நீங்க சொல்லும் பேசும்போது சொன்னீங்க ஒழுக்கம் அப்படின்னு ஒரு சொல் சொன்னீங்கம்மா. அதாவது உண்மையான சொத்து ஒரு குடும்பத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதன் பிள்ளைகள் தான் இல்லைங்களா. நம்ம குழந்தைங்க தான் நம்முடைய உண்மையான சொத்து. ஆனா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க குழந்தைகள் வந்து வழி தவறி செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படுது. சில இல்லங்கள்ல வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான முக்கிய காரணமா கூட இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா. இதற்கெல்லாம் தீர்வு இருக்காமா? நிச்சயமா தீர்வு இருக்குங்கம்மா. இந்த அதாவது பொருள் சேர்க்கணும்,
பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ கவனத்தை வைக்கிறோமோ அதை விட பல மடங்கு இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கவனத்தை வைக்கும்போது எல்லா விஷயங்களிலுமே நம்ம நிறைவாக வாழ முடியும். பணம் ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. இதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர விஷயம்னா இந்த ஒழுக்கம், குடும்ப கௌரவம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே உண்டு. பொருளாதாரத்தின் அடிப்படையில் கௌரவம் கிடையாது. அந்த மனிதர், அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் எப்படி ஒழுக்கமாக பிறந்து வாழ்கிறாங்க, அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத அவங்க பகுதியில் போய் விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அப்போ நிறைய பேரை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் போய் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள பற்றி வெளியில் உள்ள அந்த விஷயங்கள் வந்து தப்பாக இருக்கும். இதெல்லாம் இது மேலே வாழ்கிறதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வரல. அப்போ ஒழுக்கம் தான் ஃபஸ்ட்டு. ஒழுக்கமாக நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் ஒழுக்கமாக வளரணும் அப்படின்னாலும் நிச்சயமாக அது ஆணா பெண்ணா, அந்த குழந்தை முதல் குழந்தையா இரண்டாவது குழந்தையா அப்படிங்கிறது, மூன்றாவதா நாலாவதா எத்தனையாவது நபர் அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த வாஸ்து பகுதி அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள கிராவிட்டியை செக் பண்ணி அந்த சோர்ஸை உள்ளே கொண்டு வரும்போது அந்த வீட்டோட டைரக்ஷன்ஸ், அந்த குடும்பம் வந்து கௌரவமாக வாழக்கூடிய இடையில இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத அந்த டைரக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து அது ட்ரூ நார்த்தில் இருக்கா, ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட்டு திரும்பியிருக்கா, இந்த மாதிரி அடிப்படையான நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல அந்த வீட்டை மாற்றி அமைக்கும் போது நிச்சயமாக ஒழுக்கம் இல்லாத இன்றைக்கி இருந்தால் கூட அந்த குழந்தைகளை அவங்களுக்கே அந்த மனமாற்றம் வந்து ஒழுக்கமாக மாறி அவங்க வாழ்க்கையில் சிறப்படையறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் இந்த இருப்பியல் வாஸ்து செய்யும். அப்போ இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். இதற்கு நேரடியான நம்ம கன்சல்டேஷன் டைரக்ஷன் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே போய் அந்த இடத்த நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் அந்த வீட்டோட டைரக்ஷன்ஸை நம்ம செக் பண்ணும்போது பக்கத்து வீட்டோட கிராவிட்டி இந்த வீட்டுக்கு எப்படி தொந்தரவு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டை நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அலை நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு, ஒரு வெள்ளம் நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டுருக்குன்னா அந்த வெள்ளத்தை தடை போடுறது எப்படி அப்படிங்கிறத எளிமையாக நம்ம சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணோம்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ளே வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இமீடியட் ரிசல்ட் எடுக்கலாம். இதுதான் இந்த இருப்பியலோட மிக சிறந்த ஒரு அம்சம். இதை வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு அம்சம் வேணும், அதுக்கு பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இந்த இருப்பியல் சார்ந்த அனுபவம் மிக்க நபர்களை வச்சு நம்ம இதை சரி பண்ணும்போது நிச்சயமாக நிரந்தர வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி, விஸ்வரூப வெற்றி ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும். நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, ஆனால் பிரம்மாண்டமான வெற்றி. இதுதாம்மா உங்களுடைய தாரக மந்திரம், உங்களுடைய தனித்துவம், உங்கள் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம்மா. அம்மா, இதுலேயே இன்னொரு ஒரு மாதிரியான பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுறோம். அதாவது இந்த குடும்பம் வந்து ஒழுக்கமான குடும்பமாக தான் இருக்கும், ஆனால் வெளியிலேருந்து தேவையே இல்லாத படிச்சொல் இவங்களை நோக்கி வந்து ஒரு அம்பு மாதிரி வந்து பாயும்மா. இதற்கு நாங்கள் என்ன பண்ணலாம்? நிச்சயமாக இதற்கு இந்த போல நம்ம ஒழுக்கமாக நம்ம இருக்கோம், நம்ம குழந்தைங்களை நம்ம ஒழுக்கமாக வளர்த்திட்டு இருக்கோம், ஆனால் அதையும் மீறி இது மாதிரி ஒரு கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம், இந்த மாதிரி விஷயங்களும் நிச்சயமாக உண்டு. இதையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட தென்மேற்கு மேற்கு சார்ந்த பகுதி தான் ஆண்களுக்கு அது போன்ற தொந்தரவுகளை கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா, அந்த குடும்பத்தோட பெண்கள் அப்படின்னா இந்த ஏவல் பில்லி சூன்யம் பிளஸ் வந்து இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் வெளியில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருந்தும் வெளியில் மற்றவங்க நம்ம மேலே பொறாமையால் சில நம்மளுக்கு அவதூறுகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டு பெண்களுக்கு அது வந்துட்டு இருக்குன்னா தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி கிடைச்சிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வெளியில சோர்ஸ் எப்படி இருக்கு, அந்த இடத்துல உள்ள பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு எப்படி அந்த விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள செட்பேக்ல என்ன மாற்றங்கள் பண்ணா இதுக்கு எளிமையான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா ஆராய்ச்சி பண்ணி நம்ம சரியே பண்ண முடியும். இது ரீசெண்டா நான் ஒரு ஃபேமிலிக்கு பண்ணி கொடுத்து ஒண்ணுமே பண்ணல, காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள ஒரு ஒரு பிளாக், ஒரு செவரு வந்து சின்ன குட்டியாக ஒரு 5 அடிக்கு வச்சது தான் இன்னைக்கு வந்து அதாவது இவங்க வந்து இந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்மளை பற்றி அவதூறு பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு ஏவல் பில்லி சூனியம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மனநிலையில் இருந்தவங்க இப்போ அதை மறந்துட்டாங்க. வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வஸ்து கிடையாது, இது ஒரு பொருள் கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறது இந்த இருப்பியல் சார்ந்த வாஸ்து என்ன பண்ணுனா இது போல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். மனசு தான் எல்லா விஷயத்தையுமே செய்யுது. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க வெளியில் இருக்கிறவங்கள நம்ம அடுத்த வீட்டுக்காரங்களே இல்லை நம்ம சுற்றத்தார நம்மளோட உறவினர்களை நம்ம இந்த சாப்டருக்குள்ளே கொண்டு வர போகிறதுல நம்ம வீட்டை சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு மனசு மாற்றம் வந்துடுது. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு எந்த ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே இருக்காது, அது ஏற்கனவே இருந்தாலும் அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். நிச்சயமாக
ஏன்னா இது வந்து அனுபவம் உண்மை. இது வந்து நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ போன வாரத்தில் நான் செய்து கொடுத்தேன், இம்மிடியட் ரிசல்ட், ரொம்ப அமைதியாக காமமாக தூங்குறாங்க. நான் தூங்கினதே இல்லை, 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். அந்த நபர் வந்து நல்லா தூங்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்பர் ஸ்டாண்டிங் எடுத்து கொடுத்தேன். இப்போ அந்த நம்பரை ஸ்டாண்ட் பண்ணி இப்போ நான் இப்போ இந்த லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணி சொல்கிறாரு, வராத பணம் எனக்கு வந்துடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சி, இன்றைக்கி என்ன நம்பர் சொல்ல போகிறீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் ஆக்சுவலாக ஃபோன் அட்டன் பண்ணும்போது இவன் ரொம்ப கோபமாக, இந்நேரத்துக்கு ஒரு 5:30 கால் பண்ணுறாருன்னு கோபமாக தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். ஆனால் அந்த அவர் அது அந்த கோபத்தை மறைச்சிக்கிட்டு நான் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இன்றைக்கும் நிறைய நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. இது போல் நம்ம சொல்கிற இந்த ஜிஜி நம்பர்ஸ், கிரிகோரி குருபாவாய் நம்பர்ஸ் பெருமளவில் மக்களை ரீச் பண்ணிகிட்ருக்கு, நல்லது நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து இது போல் நல்ல நிறைய நம்பர்ஸை மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதை பயன்படுத்தி மக்கள் வந்து விஸ்வரூப வெற்றி அடைவதற்கும் எனக்கு வழி கொடுத்துட்ருக்க பிரபஞ்சத்திற்கும் நமது புதுயுகம் சேனலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், நன்றிகள் கோடி. நற்பவி அம்மா, இதாம்மா உங்கள் தனித்துவம். அதாவது ஒரு மனிதனுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவனுக்கு ஜிஜி நம்பர்ஸ், கிரகோரி குருபவாய் நம்பர்ஸ், இந்த தாரை வடிவங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வச்சு தன் கையே தனக்குதவின்னு அவனுடைய கைகளாலேயே அவனுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பித்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா. அதற்கு முதற்க நன்றியை சொல்கிறேம்மா உங்களுக்காக. ஓகேம்மா, என்னதான் நம்ம வந்து சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமான பாட்டெல்லாம் பாடினாலும் கூட வெளிநாட்டு மோகம், அந்த யோகம் யாருக்கெல்லாமா கிடைக்கும், அந்த யோகம் எங்களுக்கு அதை வரவழைத்து கொடுக்கக்கூடிய வாஸ்து பகுதி உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்க. நிச்சயமா, இந்த வெளிநாட்டுக்கு போகணும், படிச்சு முடிச்சுட்டு சில பேர் வந்து கனவுகளோட, என்னதான் நீங்க சொன்ன மாதிரிதான், சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போலாகுமான்னு நமக்கு வந்து பாட்டு வேணா பாடிக்கலாமே தவிர, அதுல 100க்கு 99 பேர் வெளிநாடு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுக்கு நிச்சயமா அதுக்கு அது வந்து வரவழைக்கக்கூடிய வாஸ்து பகுதி, அதுக்குண்டான நிறைய பயிர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, நிறைய முறை நிறைய பணம் கட்டிலாம் போறதுக்கு ரெண்டு பேர் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அது போலலாம் நீங்க அலையவே வேண்டியதுல அந்த லக்க, அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க குடியிருக்கிற வீடு அது வாடகை வீடாக இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மேற்கு சார்ந்த பகுதி. அந்த பகுதியில் கிராவிட்டி, வீட்டுக்கு உள்ள விட்டுருங்க, வீட்டுக்கு உள்ள அப்புறமா வருவோம், வீட்டுக்கு வெளியில, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் வெளியில அந்த செக்மெண்ட்ல என்ன இருக்கு, அந்த இடத்துல நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது போலவே உங்க காம்பவுண்டுக்கு வெளியில, அதாவது வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதிக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். அப்ப உங்களுக்கு வடமேற்கு மேற்கு பகுதி அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து மேடாக வச்சுருந்தாங்கன்னா ஓகே நல்லா இருந்துருக்கு, நல்லாயிருக்கும். அப்போ அந்த இடத்துல ஆனால் வந்து அவங்க அந்த இடத்துல போர் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வந்து தண்ணீர் தொட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வடகிழக்கு இல்லைங்களா. அப்போ அந்த அது வந்து நமக்கு நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும், இதில் தடைகளை உருவாக்கும். அப்போ நம்ம போய் அவங்கள வந்து அந்த நில, அதாவது கீழ்நிலை நீர் தொட்டி, அதை சம்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அந்த போரையும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது அதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கு வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ன கரெக்ஷன் பண்ணுனா அந்த பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்குது. அப்போ அதை நம்ம சரி பண்ணும்போது நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமைப்பு இமீடியட்டாக 90 நாட்களுக்குள்ளே கிடச்சி அவங்க அந்த நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு போய் நிச்சயமாக அந்த அந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து அவங்க என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக ரீச் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம இருப்பியல் சார்ந்த வாஸ்துல டைரக்ட் விசிட் வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும், பண்ணினா நிச்சயமாக நல்லது நடக்கும், நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நன்றி. வாழ்க நற்பவி. கனவு மெய்ப்படும்னு சொல்லுவாங்கம்மா, அதாவது வெளிநாட்டு போகணுங்கிற கனவு மெய்ப்படுவதோடு நின்று விடாமல் எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டை அக்யூரேட்டா அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமான விளக்கம். நிச்சயமா, அதாவது நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்றோம், அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான அந்த தடையை பிரேக் பண்றோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுக்கு அவங்களுக்கு என்ன ஜிஜி நம்பர் கொடுக்கலாம், அது வந்து 54 times எழுதணுமா, 108 times எழுதுமா, இல்ல 5 times எழுதுமா, 14 times எழுதணுமா, எல்லாமே அவங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துலயே ஜிஜி நம்பர் எடுத்து கொடுக்குறேன். அந்த கிரிகோரி குருபாவை நம்பர்ஸ் அவங்க சாண்டிங் பண்றது எழுதுறது இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமா அங்க போய் சேர்றதுக்கு உண்டான அடுத்த ஒரு பாதை அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல சுவிட்ச் வார்ட்ஸும் கொடுப்பேன், வெளிநாட்டு வாழ்க்கைக்கு உண்டான சுவிட்ச் வார்ட்ஸ் இருக்கு, அதையும் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட தன்மை என்ன இதெல்லாம் வந்து மொத்தமா வரும். ஒருத்தருக்கு இப்போ உல்ஃப் மேஜிக் பிகின்னா அது ஜென்ரல் மெடிசன் மாதிரி, அடுத்தது அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்டான விஷயம் என்ன, ஸ்பெஷலைஸ்டான விஷயம் என்ன, அவங்களுக்கு எதை வந்து ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும், அவங்க தடைகள் உடைக்கப்படும் அப்படிங்கறத அவங்க நேரடியாக அவங்க கிட்ட பேசும்போது எடுத்துட்டு, அதுக்கு மலர் மருந்துகள், ஃப்ளவர் அப்ளிகேஷன்ஸ் அதையும் நம்ம கொடுக்கும்போது பேசும்போது 4-5 combination போட்டு ஃப்ளவர் மலர் மருந்தும் எடுத்து கொடுப்பேன். அப்போ அதையும் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அழகாக அவங்க
நம்ம சொன்ன டைம் இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் போவீங்கன்னு அவங்கக்கிட்ட கேரண்டியாக சொல்லலாம். அந்த டைமில் அவங்க அந்த விஷயத்த ரீச் பண்ணிடுறாங்க. இது வெளிநாட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுக்குமே ரிசல்ட் அற்புதமாக கிடச்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பேசிக்காக டச் பண்ணுறது வெளிப்புற வாஸ்து. வாஸ்துவை வெளிப்புற வாஸ்துவை சரி பண்ணுறோம், கூடவே ஜிஜி நம்பர்ஸு, தாரை வடிவங்கள், ஃப்ளவர் ரெமெடிஸ், இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு திருமணம் ஆகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து கூட அவங்களுக்கு ஏன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணி ஒரு தோல்வியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா சில இடங்களில் ஜெயிக்காமல் போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட எண்ணங்கள் தான், அவங்களுக்கு அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட். அந்த இடத்துல அது பலனளிக்காத போகிற மாதிரி அவங்களோட அந்த விரக்தியில் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் வாழைப்பூ பரிகாரம்னு ஒன்று இருக்குங்க, அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். ராகு கேது பிரீதி உள்ள பரிகாரம், அது வந்து ரொம்ப அற்புதமாக எங்களோட டீமில் வச்சு பண்ணுறோங்க. அதில் வந்து கலசம் வச்சு கலசத்தில் உண்டான விஷயங்கள் நிறைய எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பூஜைகள். அதில் வந்து முக்கியமாக இருக்கிறது கருப்பு உளுந்து கொள்ளு வச்சுங்க, ராகு கேதுக்கு உண்டான தானியங்கள் வச்சு நம்ம கலசத்தில் வந்து தேங்காய் வைக்கிற மாதிரி வாழைப்பூவை வானத்தை நோக்கி வச்சு அந்த ஒரு பரிகாரம் ஒரு பூஜை என்னோட டீமில் இருக்காங்க மெம்பர்ஸ், அவங்கள வச்சு பண்ணுவேங்க. அப்போ அவங்க எந்த வீட்டில் பண்ணுமோ அவங்க வீட்டுக்கே போய் அனுப்பி பண்ண வைப்பேன். பண்ணாங்கன்னா அந்த ராகு கேதுனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குள்ள அந்த தடைகளை அழகாக கிளியர் ஆயிரும். ஏன்னா வந்து ராகு கேதை எதிர்த்து போராடிலாம் ஜெயிக்கிறதுங்கிறது அவங்கள பிரீதி பண்ணி அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு தான் இந்த விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது இந்த வாழைப்பூ பரிகாரம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்குமா. இதுங்களோட டீமில் உள்ளவங்களை வச்சு இதுவும் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குமா. இது போகிற நிறைய விஷயங்களை நான் இன்னும் நான் ஒரு மாணவியாக தான் இருக்கேன், நிறைய விஷயங்களை கற்றுக்கிறவங்க எல்லாருமே நல்ல விஐபிஸாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட கிடைக்கிற அந்த விஷயத்தை உடனே மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுக்கிறேன். எதையுமே நம்ம மறைச்சி வச்சுக்கிறது கிடையாது. எல்லா மக்களுக்கும் நல்லா ஜெயிக்கக்கூடிய ஆயிரம் விஷயங்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்லி ஜெயிக்க வைக்கணுங்கிறத ஒரு குறிக்கோளை எடுத்திருக்கிறேன். இறையாற்றல் துணையுடனும் என்னோடய குலதெய்வத்தின் அனுகிரகத்தோடையும் தொடர்ந்து இந்த விஷயம் இன்னும் மக்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்தை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வாழ்க நற்பவி. யாம் பெற்ற இன்கம் இன்பம் பெருக இவ்வையகம்னு ஒரு வாழைப்பூவை வச்சு வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும்னு ஆச்சரியமூட்டக்கூடிய வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நம்ம புதுயுகத்தின் அன்பு நேயர் திருச்சி ஆனந்தி கேட்டிருக்காங்க, அம்மா எவ்வளவோ பேர் வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, ஆனா வந்து திருமணம் கை கூட மாட்டேங்குதுமா, எனக்கு ஒரு வழி காட்டுங்க, என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. நம்ம ஆனந்தி அம்மாக்காக டேரட் ஜோதிடம் மூலமா அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துடலாமா. நிச்சயமா பாருங்க, நல்ல காடு வந்திருக்கு, முதல் நாணயம் அப்படிங்கிற அந்த காடு வந்திருக்கு. நிச்சயமா வந்து இவங்களுக்கு ஆனால் வந்து கொஞ்சம் பரிகாரத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்குது. ராகு கேது பிரச்சனைலாம் கலத்திர தோஷத்தினால தான் இவங்களோட திருமணம் தடைபட்டுருக்கும். நிச்சயமாக அவங்க ஜாதகத்தை பார்க்காமே இதை சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து நிச்சயமாக தீர்வு உண்டு. 120 நாட்களுக்குள்ளே இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இவங்க அந்த வீட்டோட முதல் பெண் வாரிசாக இருந்தால் வீட்டோட வடகிழக்கு வடக்கு சார்ந்த பகுதியை செக் பண்ணி அந்த இடத்தோட கிராவிட்டி எப்படி இருக்குது, வீட்டுக்கு வெளியில் மேடு இருக்கா, இல்லை வந்து அந்த வீடு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஏதாவது வெயிட் போட்டு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதை சரி பண்ணோம்னாலும் இதுக்கு தீர்வு கிடைக்கும். வாழைப்பூ பரிகாரம் இவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான பரிகாரம். இதை செய்யும் போது நிச்சயமாக இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்கும். கூடவே இந்த வாஸ்துவும் சரி பண்ணும்போது வரவு அப்படிங்கிறது தான் இந்த வடகிழக்கில் இருக்குது. நல்ல அதாவது திருமணம் மட்டும் நடந்தால் போதாது, நல்ல மணமகன் கிடைக்கணும், அவங்க வாழ்க்கை தொடர்ந்து நல்ல சிறப்பாக போகணும், மகிழ்ச்சியாக அவங்க வாழணும், வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி டக்கு டக்குன்னு பயணப்படணும் அப்படின்னா இந்த வடகிழக்கையும் சரி பண்ணணும், இந்த பரிகாரத்தையும் சரி பண்ணும்போது நிச்சயமாக திருமணம் அமோகமாக சிறப்பாக நல்ல ஒரு மணமகனோடு நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. ஆனந்தியம்மா, அம்மா சொன்னதெல்லாம் செய்யுங்க, கூடிய விரைவிலேயே வசந்தம் வீசக்கூடிய அற்புதமான திருமண வாழ்க்கை உங்களுக்கு கை கொடுக்கணும், அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா, ஆனந்தியம்மா மாதிரி மகேஸ்வரின்னு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தாங்கம்மா, அவங்களுக்கு என்ன கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்கு, எங்களால் சுமக்கவே முடியலம்மா, எதற்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு, கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு முடக்கமான சூழ்நிலை இருக்குது. இது வந்து இவங்களோட கணவர் மூலமாக ஏற்பட்ட கடனாக தான் நிச்சயமாக இருக்கும். கணவர் அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தோட முதல் நபர், குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வர்றதுனால அந்த வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி செக் பண்ண வேண்டிய பகுதி, அந்த இடத்துல வந்து அந்த வீட்டை வந்து செக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அது ட்ரூ நார்த்தில் இருக்கா, இல்லை லெஃப்ட் திரும்பியிருக்கா, ரைட்டு திரும்பி, அந்த வீடு மட்டும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு நம்ம பார்த்துடுறோம். ஆனால் திசைகள்லாம் அது எந்த டிகிரியில் அந்த இதுதான் நம்ம அட்வான்ஸ் நம்மளோட வாஸ்து, மாடர்ன் வாஸ்து. இப்போ இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அந்த வீட்டை வந்து, வீட்டோட திசைகள் எப்படி இருக்குது, எவ்வளோ திசை வந்து திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த கிழக்கு சார்ந்த பகுதியை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். இதற்கு முக்கியமாக நம்ம சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும்
காலை 6-7 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறது, அதாவது மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு தரும். அது போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் 5:45 6:30 கோதூலி முகூர்த்தம் அப்படிங்கிற இந்த டைமில் குபேர வழிபாடு, குபேர லட்சுமியை வழிபாடு பண்ணும்போது, குபேர பூஜை வீட்டில் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை மீட் அதாவது பழைய நிலைமைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை வாஸ்துப்படி சரி பண்ணால் நிரந்தரமாக இதுக்கு தீர்வு கொடுக்கணும். வரவை கொண்டு வரணும், இல்லை வரவு வந்தால் தானே கடனை அடைக்க முடியும். அதனால் அந்த கான்செப்டில் பார்க்கும்போது நிச்சயமாக அதை சரி பண்ண முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா அம்மா சொன்னதெல்லாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே உங்களுடைய எல்லா கடன் சுமைகளும் இறக்கி வைக்கப்பட்டு ஆனந்தமான வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அதற்கு மனமார்ந்த அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா பொதுவாக சொல்வாங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிட்டவொடனே முன்ன வந்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னாக்கா அது குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சவங்களுக்கு எப்படி சரியாக வழிபடுறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குதுமா, அதற்கு ஒரு விளக்கம். நிச்சயமா குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டோட வடக்கு பகுதியை நம்ம வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த வீட்டு குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய குலதெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க, நிறைய பூஜை பண்ணியிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் நிரந்தரமான அதுக்கு வந்து அங்கேருந்து உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்குதா அப்படின்னு பார்க்கறது, உங்களுக்கு செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி. ஒரு வீட்டோட வடக்கு பகுதி வெளியில, அதாவது வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதியும் காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள பகுதி, அது அடுத்த வீட்டோட தெற்கு பகுதி, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும் பொழுது தான் இந்த வெட்ட வெளி இந்த ஈர்ப்பு விசையை உங்களுக்கு எப்படி கொடுத்துட்ருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி சரி பண்ண முடியும். அதை பண்ணும்போது இந்த குலதெய்வ வழிபாட்டில் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அற்புதமான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சரி பண்ணி கொடுக்க முடியும். இதில் அடுத்தது நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அன்னைக்கு போனால் கூட வீட்டில் அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 6-7 மாவிளக்கு வீட்டில் போடுறோம். மாவிளக்கு போட்டு நெய் போட்டு வெள்ளைக்கலர் பஞ்ச திரி, கணவன் மனைவி, கணவன் ஒரு திரி மனைவி ஒரு திரி, ரெண்டு பேரும் தனித்தனியாக ரெண்டு திரி திரித்து அது ரெண்டையும் ஒன்றா இணைச்சி ஒரு தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட போதும், நெய் தீபம் போட்டு மாவிளக்கு அன்னைக்கு முழுவதும் எரியிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து ரொம்ப ஒரு மிராக்கலான ஒரு சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து இது போல் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். டெய்லி ஏற்றணும் அப்படின்னா விளக்கெண்ண தீபம் இது போலவே ரெண்டு திரி போட்டு ஏற்றுனீங்க அப்படின்னா குலதெய்வ அருள் நிரந்தரமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சிறப்பான வாழ்க்கை உங்கள் நீங்கள் அனைவரும் வாழ மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க நற்பவி. இதாம்மா அவங்களுடைய தனித்துவம். அதாவது குலதெய்வத்தை நோக்கி வந்து இந்த பூஜை பண்ணு அந்த புனஸ்காரம் பண்ணு கோவிலுக்கு போய் தான் ஆகணும்லாம் சொல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, கணவன் ஒரு திரி மனைவி ஒரு திரி இரண்டும் இணைந்து ஒரு தீபம் போட்டாலே போதும். அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அமைதியாக பொறுமையாக இருந்தாங்கனாவே அங்கே எல்லாமே வந்துருவேன். இது ஒரு மேட்டுக்கொண்டு இழுத்து பள்ளத்துக்கொண்டு இழுத்துதுன்னா நிச்சயமாக ஒன்றுமே அங்கே வராது. இங்கே அங்கே தான் சிவசக்தி ஸ்வரூபமா அர்த்தநாரீஸ்வரராக எந்த குடும்பங்களில் வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல எந்த எல்லா விதத்திலையும் மீறக்கூடிய ஒரு சக்தி உருவாகும். அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குங்கம்மா. கேட்கும் போதே ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா நீங்கள் விளக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் தோணுது. நிறைய பேர் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினமும் விளக்கு போடுறது ஒரு வீட்டுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே, பிரம்ம முகூர்த்த காலம் எப்போ, அப்போ நாங்கள் எழுந்து என்னம்மா பண்ணணும்? நிச்சயமா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் சொன்னோம்னா நேயர்கள் வந்து பயந்துருவாங்க, 3:30 to 4:30 வரைக்கும் அந்த நேரத்துக்கு. ஆமாம், இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுருவோம், அந்த நேரத்துக்குலாம் நீங்கள் எழுந்திருக்க வேணாம். ஆனால் ரொம்ப என்னால் எதுவுமே பண்ண முடியல, தீராத ஒரு பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும், அதுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயார், உடலாலையும் சரி மனசாலையும் சரி அப்படின்னு இருக்கிறவங்களாக நீங்கள் இருந்தால் நாங்கள் நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது டெய்லி 3:45 அலாரம் வச்சுருங்க, நீங்கள் குளிக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்து உங்களோட மூச்சை கவனிக்கணும், மூச்சு வந்து எப்படி வந்து ரிலாக்ஸ், எந்த பக்கம் வந்து உங்களோட சூரியக்கலை ஓடுதா சந்திரக்கலை ஓடுதான்னு பாருங்கள். அதுக்கு பயிற்சியெலாம் பண்ணுறதா அது அப்புறம் பரவாயில்ல, இப்போ இருக்கிற நீங்கள் மனநிலையில் அதை நோக்கிலாம் வேண்டாம். இப்போ மூச்சு எப்படி வருதுன்னு ஒரு 2 நிமிஷம் வாட்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ கடன் அடையணும்னு நினைக்கிறேன், எனக்கு கடன் அடையணும் எனக்கு கடன் அடையணும்னு புலம்பக்கூடாது, நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன். அந்த கடன் அடைஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து அந்த மைண்ட் மேப் உங்களுக்கு வரணும், அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். எனக்கு பணம் வரணும் பணம் வரணும்னா பணம் கொடுக்காது பிரபஞ்சம், பணம் எதுக்காக வேணும் உங்களுக்கு, என்ன பண்ண போகிறீங்க, அந்த எல்லாரும் சொல்கிற கணக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், பணம் உங்களுக்கு நிறைய வந்தால் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் ரொம்ப சிரிப்பாங்க இல்லைன்னா யோசிச்சு
அடுத்தது சும்மா ஒரு போலியா ஒரு பதில் சொல்லுவாங்க. என்னன்னா, மக்களுக்கு நிறைய பேருக்கு நான் உதவி, எத்தனை பேர் பணக்காரங்க மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யறது தான் முதலாவது விஷயமா வச்சிருப்பாங்க. நிச்சயமா அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த பிரபஞ்சத்துல. அதனால வந்து உண்மையா உங்களுக்கு வந்து அந்த பணம் எதுக்காக வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரணும். இப்போ கடன் அடைஞ்சா உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். உங்க மனசுல அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு நீங்க பிரபஞ்சத்துல அந்த மூணேகாலுக்கு எழுந்திருச்சு, அலாரம் வச்சு எழுந்திருச்சு, பெட்லயே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் பண்ணலாம், குளிக்க, அது உங்களோட விஷ். ஆனா அதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு உட்காந்துக்கு, அதுவும் நமக்கு ஒரு மனசு நிறைவா இருக்கும். அந்த அப்ப நினைச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் தொடர்ந்து அந்த விஷயத்தையே நினைக்கணும். ஒரே விஷயத்த தொடர்ந்து அந்த விஷயம் வந்து இப்போ கடன் அடைஞ்சா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும், உங்கள் மகளுக்கு திருமணம் நடந்தால் அடுத்தது நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் மகனுக்கு திருமணம் நடந்தால் எப்படி இருக்கும், உங்கள் மகனுக்கு ஒரு நல்ல வேலை வெளிநாட்டு வேலை கிடைச்சா அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ் வரும். ஏன்னா எவ்வளோ பேருக்கு வந்துட்டு இருக்கதை நீங்கள் பார்த்து தானே அந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்க. அப்போ அந்த முழுமையான விஷயத்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரிசல்ட்டு 120 நாள் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு நாள் கூட தவறக்கூடாது. இதுதான் கண்டிஷன். பயிற்சியும் முயற்சியும் பிரம்மாண்ட வெற்றி, விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இதுக்கு எந்த பொருள் செலவும் கிடையாது. நீங்கள் 100,000 ரூபா கொடுத்து ஹோமம் பண்ண வேணாம், யாகம் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அல்லது இதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்களும் அது பண்ணால், கடன் அதிகமாக உள்ளவங்க இதை நோக்கி அடுத்த விஷயத்துக்கு வராதிங்க. இதை மட்டும் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி, வாழ்க நற்பவி. வரம் போன்ற விளக்கமம்மா, உங்களை பார்க்கும் போதே சக்தியின் அம்சமாக தான் தோணுது. பல கைகளோட, ஒரு கையில் அழகர் வாஸ்து, ஒரு கையில் மலர் மருத்துவம், ரெய்கி, டேரட் ஜோதிடம், மிருகநந்தி நாடி ஜோதிடம், தாரை வடிவங்கள், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், கிரெகோரி குருபோவாய் நம்பர்ஸ்னு பல கரங்களோட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தூக்கி விடுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீங்கள்லாம் வெற்றியை நோக்கி ஓடவே வேணாம், அந்த வெற்றியை உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றி. நற்பவி. நன்றிங்கம்மா. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாஸ்து தொடர்பான டைரக்ட் விசிட் நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். எல்லா இடங்களுக்கும் இருப்பியல் சார்ந்த வாஸ்து, உங்க வீட்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ணாமலே வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள விஷயங்களை வச்சு உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடையில் என்ன பண்ணுனா இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இருப்பியலில் இருக்குது. அதை வந்து பயன்படுத்தி எளிமையாக பண்ணி கொடுக்குறேன். அது வந்து இமீடியட் ரிசல்ட், உடனே 9 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது போன்ற வாஸ்துக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும், என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கொள்ளலாம். 1 மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு நான் வர மாதிரி இருக்கும், நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போலவே கிரிகோரி குருபாவாய் நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, தாரை வடிவங்கள், இது போன்ற எளிமையான விஷயங்கள், பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றிய சந்தேகங்கள், இதுக்கு எதுக்காக இருந்தாலும் என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வரலாம். நிச்சயமாக இதற்கு ஒரு கட்டணம் உண்டு. அது போலவே நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அனைவரும் வாழ்வில் பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா, வெற்றி ஜெயம். நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.